நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கி மூச்சு விடாமல் பரதவித்துக் கொண்டிருக்கின்றன. தினசரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3.5 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 3000 பேர் மரணத்தை தழுவுகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து வருவதால் மருத்துவ ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பல மாநிலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் மருத்துவ ஆக்சிஜனை நிறுவனங்கள் உற்பத்தி செய்து வருகின்றன. இந்த நிலையில் தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதிக்குமாறு வேதாந்தா நிறுவனம் இடைக்கால மனு தாக்கல் செய்தது. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு உரிய பதிலை தமிழக அரசு அளிக்குமாறு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக திறக்கலாமா என்பது குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசியல் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கமல்ல, மூடியதே தமிழக அரசுதான். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் ஆக்சிஜன் தேவையும் தற்போது அதிகரித்துள்ளது. ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை 4 மாதங்களுக்கு மட்டும் அனுமதிக்கலாம். ஆக்சிஜன் உற்பத்தியை உள்ளூர் பிரதிநிதிகளையும் உள்ளடங்கிய குழு அமைத்து கண்காணிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பெரும்பாலான கட்சிகள் ஆக்சிஜன் உற்பத்திக்கு ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளன. திமுக எம்பி கனிமொழி கூறுகையில், ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையின் பிற செயல்பாடுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்றும், மாநில மாவட்ட அளவில் குழு அமைத்து ஸ்டெர்லைட் ஆலையை கண்காணிக்க வேண்டும் என்றும், 4 மாதங்களுக்கு மட்டும் ஸ்டெர்லைட் ஆலை இயங்க தற்காலிகமாக அனுமதி வழங்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறுகையில், ஆக்சிஜன் உற்பத்திக்காக தமிழக அரசு இந்த ஆலையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் தயாரிக்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளர்களை பணியில் அமர்த்தி கொள்ளலாம். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஆலையை திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகையில், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நடக்கும் முயற்சிகள் பேரதிர்ச்சியை தருகின்றன. 14 பேரின் மூச்சுக்காற்றை நிறுத்த காரணமாக இருந்த இந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்களின் உயிர்காக்கும் சுவாச காற்றை உற்பத்தி செய்து தருவதாக கூறுவது கேலி கூத்தாகும். 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை எந்த காரணத்தை கொண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தன்னுடைய ட்விட்டர் பதிவில், மோடி அரசே, மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளாதே. ஆக்சிஜன் தயாரிப்பதாக சொல்லி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முயற்சிக்காதே. 1000 பேர் செத்தாலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விடமாட்டோம் என்று கட்டியும் கூறும் உடைக்கும் மக்களின் போர்க்குரல் ஆழ்வோரின் செவிப்பறையை கிழிக்கட்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல் ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து அதில் வேதாந்த நிறுவனம் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதேபோல் தமிழக அரசு இந்த ஆலையை கையகப்படுத்தி ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குவதற்கும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.